மேடை வணக்கம் தமிழ் உறவுகளை விவசாயி ஒருத்தர் ஆடுகள் வளர்த்துகிட்டு இருந்தார் அதுல ஒரு ஆடு அவர் இருக்க பிடிக்காம தப்பிச்சு ஒடியாந்துருச்சு அதுக்கு எங்க போறோம் தெரியாம ஒரு வழி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோமே அப்படின்னு ஜாலியா அது பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தது அப்போ வழியில ஒரு நரி குறுக்கிட்டு ஆடே எங்க போறீங்க அப்படின்னு கேட்டது அன்பு நரியாரே என் தங்கையே நான் ஒரு விவசாயியில் வளர்க்கப்பட்டேன் அங்கே ஒரு ஆடு இருந்தது அது ரொம்ப சேட்டை பண்ணுச்சு எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் என்னை அது வந்து மாட்டி விட்டுரும் அவன் எப்போ பார்த்தாலும் என்னையவே அடிப்பான் எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல அதனால தப்பிச்சு ஒடியாண்ட்டேன் அப்படின்ச்சு நானும் அப்படித்தான் எனக்கும் சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த நரியார் சொன்ன உடனே சரி வாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயணிப்போமே அப்படின்னு ஆடு சொல்லிச்சு சரின்னு ரெண்டு பேரும் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ வழியில் ஒரு ஓனாய் ரொம்ப பசியோடு இருக்குது அந்த ரோ ஓனாய் அது ஆடை பார்த்து கேட்டுச்சு ஆடாரே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு ஆடு வந்து சொல்லிச்சு இந்த மாதிரி நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம் வர வழியில் ஒரு நரி இந்த நரியோடு சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது சாப்பாட்டுக்காக தேடி இருக்கோம் அப்படின்னு அந்த ஆடு சொல்லிச்சு எனக்கும் தான் ரொம்ப பசி என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் தான் ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னு அந்த ஓனாய் சொல்லிச்சு மூணு பேர் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் இந்த ஓனாய் கேட்டுச்சு என்ன ஆடே என்னுடைய கருப்பு கோர்ட்டை எடுத்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு ஆடு கே ஆட்டுக்கிட்ட ஓனாய் கேட்டுச்சு அப்போ நரி சொல்லிச்சு என்னது உன்னுடைய கருப்பு கோட்டை ஆடு மாட்டிக்கிச்சா அப்போனா நீ எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு நரி தந்திரமாக ஓனாய்கிட்ட சொல்லிச்சு அப்போ தான் ஆடு நான் ஓன் கோட்டை எங்கெடுத்து மாட்டினேன் நான் உன்னுடைய கம்பளி கோட்டை எங்கே எடுத்து நான் மாட்டிக்கிட்டேன் இது என்னுடைய தோல் நீ பொய் சொல்கிற நான் ஒன்றும் உன் கோட்டெல்லாம் எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு ஆடு கத்த ஆரம்பிச்சிது ஆனால் தான் விஷயம் புரிஞ்சுது இது ஓனாய் உடைய தந்திரம் நரியோட தந்திரம்னு ஓனாய் ஆடு மேலே பாஞ்சுது பாஞ்சு அதனுடைய அதை கடித்து கொன்று அதனுடைய தோலை உரிச்சு எடுத்துக்கிச்சு நரிக்கும் அதில் பங்கு கிடச்சது நண்பர்களே டால்ஸ்டாயினுடைய சிறுகதை ரஷ்ய மொழி சிறுகதை இது நான் இணையத்தில் படித்தது ரொம்ப அழகான ஒரு சிறுகதை யாருக்கிட்ட சேர்றதா இருந்தாலும் யோசிச்சு பழகுங்க கூடா நட்பு கடைசியில் நம்மளேவே கஷ்டத்தில் கொண்டாந்துடும் என்ன நாளடியார் சொல்லும் பாம்புகிட்ட கூட பழகிட்டு பிரியறதுன்னா ரொம்ப கவலையாக இருக்கும் அதனால் நட்பு என்பது சிந்தித்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முடிவு செய்து சேர்க்கை சரியானவர்களோடு சேருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்